இந்த இலந்தை பழத்தை ஏன் ஏழைகளின் பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதோட வெளிப்புற தோற்றம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிவப்பு நிற பேரிச்சம்பழம் மாதிரியான தோற்றத்தில் இருக்குமானா, இது மட்டுமே காரணம் கிடையாது. பேரிச்சம்பழத்தை விடவும் 32 மடங்கு அதிகமான வைட்டமின் சி ஊட்டச்சத்து இலந்தை பழத்தில் தான் அதிக அளவில் இருக்கு. ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்றது நம்ம பிபி ஹைப்பர் டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். பிபி எப்போவுமே நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதால பார்த்தா இதனாலேயும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி இலந்த பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள், நம்ம உடம்புல லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், ட்ரைகிளிசரைடு அப்படி இல்லைன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால், இது எல்லாத்தோடைய அளவையும் எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். இது பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு அப்படின்றதும் ரொம்பவே கம்மி தான். நார் சத்தும் அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான பழம். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த பழத்தை நீங்கள் அந்த சீசனில் எப்போல்லாம் அந்த இலந்த பழம் சீசன் வருதோ அப்போ சாப்பிட்றதால பார்த்தா ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஏழைகளின் பேரிச்சம்பழமாக கருதப்படுற இலந்த பழத்தை பற்றி பார்க்கலாம். இந்த இலந்தை பழத்தை ஏன் ஏழைகளின் பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதோட வெளிப்புற தோற்றம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிவப்பு நிற பேரிச்சம்பழம் மாதிரியான தோற்றத்தில் இருக்குமானா, இது மட்டுமே காரணம் கிடையாது. பேரிச்சம்பழத்தை விடவும் 32 மடங்கு அதிகமான வைட்டமின் சி ஊட்டச்சத்து இலந்த பழத்தில் தான் அதிக அளவில் இருக்குது. 1 மடங்கு 2 மடங்குலாம் கிடையாது, 32 மடங்கு அதிகமான வைட்டமின் சி ஊட்டச்சத்து. இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது பொதுவாகவே நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வைட்டமின் சத்து. கூடவே பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த பழத்தை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது. ஏன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம உடம்பில் வந்துருச்சு அப்படின்னாலே இம்யூனிட்டி கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, பற்கள் ஈறுகள் இது ரெண்டுமே பாதிப்படையும். ஈறுகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈறு அழற்சி நோய் ஏற்படும். ஈறுகளில் ரத்த கசிவு, ஈறுகளில் வீக்கம்லாம் ஏற்படும் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான அறிகுறிகள். இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடே ஏற்படாமல் தடுக்கும். வைட்டமின் சி அப்படின்றது நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்குறதோட மட்டும் கிடையாது, அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும். ஏன்னா ஆன்டி பாக்டீரியலாகவும் ஆன்டி வைரலாகவும் எந்த ஒரு பூஞ்சை தொற்று பாதிப்பில்லாமல் ஏற்படாமல் தடுத்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கும். நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்கிற குழந்தைகளுக்கு கிவி பழம், ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி சாப்பிட கொடுப்பீங்களே, ஏன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து இதிலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இதெல்லாமும் நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் அதே சமயம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த இலந்தை பழத்தையும் வளர்கிற குழந்தைகளோட அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்ல பல மடங்கு அதிகமாக்கும். இதோட மட்டும் இல்லை, இந்த இலந்தை பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது 2 முக்கியமான உடல் உறுப்புகள் ரொம்ப தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அது என்னென்னா, முதல் முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு, ரெண்டாவது இதயம் உறுப்பு. இந்த மூளை உறுப்பு அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் எல்லாமே மூளை உறுப்பு எப்போவுமே ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கும். ஞாபக மறதி நோய்களான அல்சீமர், டிமென்ஷியாலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். வயசாக ஞாபக சக்தி சிலருக்கு கம்மியாகும் இல்லையா, இந்த ஞாபக மறதி பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசில் வர்றது சிலருக்கு சீக்கிரமே வந்துடும். இது சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கக்கூடிய முக்கியமான பழங்களில் இலந்தை பழம் அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி இந்த இலந்தை பழம் அப்படின்றது இதயம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்றது நம்ம பிபி ஹைப்பர் டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். பிபி எப்போவுமே நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதால பார்த்தா இதனாலேயும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி இலந்த பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள், நம்ம உடம்புல லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், ட்ரைகிளிசரைடு அப்படி இல்லைன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால், இது எல்லாத்தோடைய அளவையும் எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறது மூலமாக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் நம்ம இதயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா ரத்த குழாய் உள்ளே பார்த்தீங்கன்னா கொழுப்பு படிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். இது ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீராக வைக்கிறது மூலமாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். அதே சமயம் நம்ம உடலுக்கு தேவையான HDL அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு தேவையான இந்த நல்ல கொழுப்போட அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனால் இதயம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். இந்த இலந்த பழம் அப்படின்றது நீரிழிவு நோய் பாதி
பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஏற்கனவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இந்த பழம் தயங்காமல் தாராளமாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு அப்படின்றதும் ரொம்பவே கம்மி தான், நார் சத்தும் அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான பழம். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த பழத்தை நீங்கள் அந்த சீசனில் எப்போல்லாம் அந்த இளந்த பழம் சீசன் வருதோ அப்போ சாப்பிட்றதால பார்த்தா ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஃப்ரூட் சாலட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த இளந்த பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். ஏன்னா இளந்த பழம் அப்படின்றதும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ணும். நீங்கள் ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிட்றீங்க, இப்போ சிப்ஸ் இல்லை பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த இளந்த பழத்தை சாப்பிட்றதால பார்த்தா உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி எல்லாத்தையுமே தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ராடிகல்ஸையும் எதிர்த்து போராடுவதனால எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த நார் சத்து அப்படின்றது நம்ம செரிமானத்தை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் தடுத்து நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் அந்த நச்சுக்களை வெளியேற்றம் செய்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்குது, தினமும் மலம் கழிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களாம் இளந்த பழம் தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால மலச்சிக்கல் பிரச்சனை சீக்கிரமே அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த இளந்த பழம் அப்படின்றது இயற்கையான செடேட்டிவாக செயல்படும். அதாவது தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது, சரியான தூக்கம் இல்லை, படுத்த உடனே தூக்கம் வர லேட் ஆகுது, இல்லை தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது, ஆழ்ந்த தூக்கம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த இளந்த பழம் அப்படின்றது சரியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான பழங்களில் இதுவும் ஒன்றா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு முக்கியமான ஃபைட்டோ கெமிக்கல், ஒன்று செப்போனின் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஃப்ளேவனாய்ட் சத்துக்கள். இது எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த மன அழுத்தத்தை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் இளந்த பழம் அப்படின்றத ஒன்று. இதனால் இந்த பழத்தை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து கூட சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இதில் ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்து, ஒன்று கால்சியம், இன்னொன்று ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் ஃபாஸ்பரஸ் இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து என்ன செய்யும்னா நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும், போன் மினரல் டென்சிட்டியை அதிகப்படுத்தும். இதனால் பார்த்தா எந்த ஒரு எலும்பு வலி ஏற்படாமல் தடுக்க முடியும், மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வலியை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய இயற்கையான ஒரு வலி நிவாரணியாகவும் இந்த இளந்த பழம் அப்படின்றது செயல்படும். வலி மட்டும் இல்லாமல் வீக்கத்தையும் சரி பண்ணும். இப்போ மூட்டுகளில் வலியோடு சேர்ந்து வீக்கம் இருக்குது, இல்லை குதிகாலில் வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீக்கத்தையும் சீக்கிரமே சரி பண்ண தன்மை பார்த்தீங்கன்னா இளந்த பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக சப்புல்லாக தென்படும். ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமாக பல பலப்பாக தென்பட வைக்கும். இந்த இளந்த பழத்தை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது பார்த்தா நம்ம ஸ்கின் எப்போவுமே பிரகாசமாக, முகப்பொழிவு அதிகமாகும், ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். அதாவது சரும சுருக்கங்கள், ஒரு சிலருக்கு ஒரு 40 வயசில் வரக்கூடியது 30-32 வயசுக்கே வந்துடும் இல்லையா, சிரிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்களுக்கு இந்த சைடில் நெத்தி பகுதியிலலாம் ஒரு ஃபைன் லைன்ஸ் அதிகமாக தென்படும். இந்த சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். இதனாலே பார்த்திங்கன்னா முதுமை தோற்றம், மூப்பு தோற்றத்தை சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்த முடியும். இதனால் கண்டிப்பாக இந்த இளந்த பழம் அப்படின்றது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான பழங்கள் அப்படின்றதால வளர்கிற குழந்தைகள்லேருந்து வயசில் பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு.